எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல, என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல, என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். இந்த நாலு பேர் வந்தால் ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க, அதுலேயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். என்னையா காசு 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 பணம் அடப்புவாங்கயா, நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் உறுப்பினராயிருக்கிறாங்க. உங்களோட சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் ஆயிருக்கிறீங்க. இதெல்லாம் கம்பல்ஷன்லாம் எதுவும் கிடையாது, இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான் இருக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு அவங்க எல்லாம் வச்சு ஆள்லாம் வச்சு அழகாக பண்ணுறாங்க, சூப்பராக. ஸோ நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் உறுப்பினராக சேரணும்னா கூட நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஆண் பெண் வயது வித்தியாசம் ஊர்லாம் கிடையாதுங்க, வேர்ல்டு லெவலில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கேப்டனோட உறுப்பினராக நீங்கள் சேரலாம். ஓகேங்க, இது எப்படி பண்ணோம் அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. இந்தாங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படி சேர்றது? ரசிகர்கள் வராங்க, வந்துட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்டால் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணுறாங்க. ஒரு ஃபார்ம் வந்து 20 ரூபா, அது கார்டு வாங்கி அவங்க வந்து கார்டு டைப் பண்ணி உள்ளே டைப் பண்ணுறாங்க. நான் அட்ரஸ், பேர், வயசு எல்லாமே எழுதி கொடுக்குறேன், அங்கே உள்ளே டைப் பண்ணி தராங்க. ஒரு கார்டு 20 ரூபா, அது ஃப்ரீயாகலாம் பண்ணுறதில்ல, ஆனால் 20 ரூபா வாங்குறாங்க. ஃபஸ்ட் ஒரு மென்ஷன் பண்ணுவோம். ப்ரூஃப் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? இல்லை, ப்ரூஃப் வேண்டாம், அவங்க சொல்கிறத வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். வாக்காளர் அட்டை மட்டும் கேட்போம், அது எழுதி தரோம், அது எழுதி தரோம். அது இல்லைன்னும் போது சார் நீங்களே எழுதிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஃபோட்டோ ஓட்டி அதெல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இருந்தா ஓகே. வாக்காளர் அட்டை, ஆதார் பிளாங்காதான் இருக்கு. கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இந்த இதில் பேனர்ல அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெளியூர்லலாம் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணினா
இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் வீடியோலயே காமிச்சிட்டோம். அவரோட பிரச்சார வண்டி எல்லாம் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோலயே காமிச்சிருக்கிறோம். அவர் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ண வண்டி, அவர் உட்கார்ந்த இடம், ஸோ இதெல்லாம் கேப்டனோட ரசிகருக்கு பார்ப்பீங்களா? அதுதான் ஸோ இது நம்ம அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே ஃபோட்டோ காப்பி வந்து இங்கே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதை பாருங்க போட்டு போடுறாங்க பாருங்க. ஸோ இது ஃபோட்டோ நிறைய இருந்தாலும் டேரக்டாக போய் எடுக்க முடியல. நீங்க அவருடைய கோயில்ல போயிட்டு மக்கள் வந்து எனக்கு குழந்தை வர வேண்டும், மாங்கலி வர வேண்டும், ஒரு தொழில் பாக்கியம் வேண்டும்னு அவர் சன்னதியில போயிட்டு நீங்க வேண்டிட்டு வந்தாலே அது நிச்சயமா நடக்கும். ஏன்னா அவர் இறைவனோட திருவடி சந்தித்தார். ஸோ அவர் செய்த புண்ணியங்கள் அவர் இன்னைக்கு வந்து அந்த அளவு கொண்டு போயிருக்கு. அவர் இருக்கும் போது மக்கள் யாருக்குமே தெரியல, ஆனா அவர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் அப்படின்னா இல்லவே இல்லை, நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் கடவுளாக இருக்கிறார். அவர் இறைவனோட திருவடி சேர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு கொண்டுட்டு இருக்காரு. இன்னும் நிறைய செய்வார், அதை நம்ம கண்ணார பார்க்க தான் போறோம். ஸோ என்ன, நான் காசியில இருந்தே அவர் மறைவின் அப்போ வர முடியல. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆயிருச்சு ஒய்ஃபுக்கு. ஸோ இப்ப எனக்கு திருப்பி காசிக்கு போறதுக்குள்ள ஐயாவுடைய பாதம் தொட்டு வணங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்ப நான் ஐயாவை பாக்கீங்க. இங்க வந்திருக்காங்களா சாமி மொத்த மக்களே? இதுக்கெல்லாம் நீங்க என்ன சாமி பண்ண போறீங்க? இத்தனை கோடி இத்தனை பேர் வந்திருக்காங்க, நீங்க என்ன ஊர்ல வந்து நீங்க என்ன ஊர்ல மாறீங்க? வீட்டுல நீங்க ஐயாவுடைய சிலை கோயில்கள்ல கருவறைகள்ல கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு. இன்னது பெரிய அளவுல வரும் ஐயாவுடைய புகழ் இந்த உலகங்கும் ஓகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு நிதர்சனமான உண்மை. ஐயாவுடைய புகழ் இந்த உலகங்கும் பரவும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அம்மா அவர்களை சந்திச்சு ஆசி பரலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். நிச்சயமா சாப்பிட்டு போங்க. நிச்சயமா சாப்பிட்டு